ஒன்று சாமுவேல் 14 அதிகாரம் ஒரு சில வசனங்களை நான் வாசிக்கிறேன், தொடர்ந்து இதை நாம் சிந்திக்கலாம். ஒரு நாள் சவுலின் குமாரன் ஆகிய யோனத்தான் தன் ஆயுததாரி ஆகிய வாலிபனை நோக்கி, நமக்கு எதிராக இருக்க அந்த பக்கத்தில் இருக்கிற பெலிஸ்தீரின் தானியத்துக்கு போவோம் வா என்று சொன்னான். அதை அவன் தன் தகப்பனுக்கு அறிவிக்கவில்லை. சவுல் கிபியாவிலே கடைசி மனை ஆகிய எக்ரோமிலே ஒரு மாதளமரத்தின் கீழே இருந்தான். அவனோடு கூட இருந்த ஜனங்களும் ஏறக்குறைய 200 பேர் இருந்தார்கள். சிலுவாவிலே கத்தருடைய ஆசாரியனாகி இந்த ஏலியின் குமாரன் ஆகிய பெனகாசுக்கு பிறந்த ஏகபோத்தின் சகோதரனும் அகிதுபின் குமாரனும் ஆகிய அகியா என்பவன் ஏபோத்தை தரித்தவனாயிருந்தான். யோனத்தான் போனதை ஜனங்கள் அறியாதிருந்தார்கள் என்பது இது கடவுளுடைய வார்த்தை. கர்த்தர் இதை ஆசீர்வதிக்கும்படியாக நம்மை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். பிதாவே, நீர் கொடுத்த உம்முடைய வேதத்திற்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, உம்முடைய வேதம் எங்களை ஞானமுள்ளவனாக்குகிறது. உம்முடைய வேதம் எங்களுக்கு இரட்சிப்பின் வழியை காட்டுகின்றது. நாங்கள் எப்படி வாழ வேண்டும், எப்படி மதிக்க வேண்டும் என்பதை கூறுகிறது. பாவத்தை குறித்து, விசுவாசத்தை குறித்து, எப்படி உம்மை சார்ந்திருப்பதை குறித்து எங்களுக்கு போதிக்கிறதற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் எங்களை நம்பாமல் நாங்கள் எப்படி உண்மையை பற்றி கொள்வது என்பதை போதிக்கிறதற்காக ஸ்தோத்திரம். தேவனே, உமது ஆவியோடும் எங்கு வாரும் உம்முடைய வார்த்தைகள் ஜீவன் உள்ளதாக்கும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த 14 அதிகாரத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, கடந்த வாரத்தில் நம்ம தொடர்ச்சியாக சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அதை பார்க்கும் பொழுது இந்த 14 அதிகாரம் ஒரு பக்கம் சவுலும் மறுபுறம் பெலிஸ்தியர்களுமாக ஒரு மிகப்பெரிய ஒரு யுத்தத்திற்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கிறார்கள். இந்த 13-14 அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது, 13 அதிகாரத்தினுடைய முடிவை நம்ம பார்க்கும் பொழுது, ஒரு நம்பிக்கையற்ற ஒரு சூழல் இஸ்ரவேல் மக்கள் மத்தியிலே பார்க்கும் பொழுது, ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு சூழல், ஒரு பயம் நிறைந்த ஒரு சூழல், ஒரு இக்கட்டு நிறைந்த ஒரு சூழல். ஏன்னா சவுல் இந்த பக்கம் ஒரு 600 பேருடைய உட்கார்ந்துருக்கிறான் மாதுள மரத்திற்கு கீழே. அந்த பக்கம் பெலிஸ்தியர்கள் கிட்டத்தட்ட ஒரு 6000 பேர், 3000 பேரும் போல ஜனங்கள் குதிரை வீரரோடும் ரதங்களோடும் அங்கே வந்து அமர்ந்திருக்கிறார்கள். யுத்தத்திற்காக பயங்கரமாக ஆயத்தமாயிடும். சவுலால் வந்து ஒன்றுமே செய்ய முடியாத ஒரு சூழல். சவுல் பயந்து போய் என்ன செய்வது என்று தெரியாமல் வெளி பிதுங்கி அந்த மாதுள மரத்தின் கீழாக அங்கே உட்கார்ந்துருக்கிறார். மறுபுறம் நம்ம பார்க்கும் பொழுது யோனத்தானை பார்க்குறோம். யோனத்தான் சவுலினுடைய குமாரன். இந்த மனுஷனை பார்க்குறப்ப அப்படி சவுலுக்கு சற்று வித்தியாசமான ஒரு மனிதனாக நாம் பார்க்குறோம். இவன் மிகவும் மூக்கமுள்ளவனாக, விசுவாசம் உள்ளவனாக, சத்தியத்திலே பற்றுள்ள ஒரு மனிதனாக, நம்பிக்கை உள்ளவனாக, சாதகமில்லாத ஒரு சூழ்நிலையிலும் தேவனை பற்றி கொள்ளக்கூடியவனாக அந்த இடத்துல நாம் பார்க்குறோம். ரெண்டு வித்தியாசமான நபர்கள். ஒருத்தன் பயந்து போய் என்ன செய்தன்னு தெரியாமல் எப்படி உட்காந்துருக்கான, மாதுள மரத்தில் செயல்பட முடியாமல் உட்கார்ந்துருக்கிறான் அந்த தேசத்தினுடைய அரசன். அவனுடைய மகன் ஒரு நம்பிக்கை உள்ளவனாக, கடவுளை சார்ந்து வெற்றி கொள்ள முடியும் என்கின்ற ஒரு நிலையோடு காணப்படுகின்றான். அந்த 2-3 வசனங்களை நீங்கள் பார்க்கும் பொழுது சவுலை குறித்து சில காரியங்கள் சொல்லுகின்றது. சவுல் என்ன செஞ்சிட்டான்னா, ஏற்கனவே செய்யக்கூடாத சில காரியத்தை செய்துட்டான். என்ன செய்யக்கூடாத காரியத்தை செய்துட்டான் அப்படின்னு சொன்னால், ஆசாரியர்கள் தவிர வேறு யாரும் பலி செலுத்தக்கூடாத ஒரு சூழ்நிலையில் இவன் ஆசாரிய பதவியை எடுத்து இவன் என்ன செஞ்சிட்டானா, பலி செலுத்தி விட்டான். சாமுவேல் வராததுக்கு முன்னால் ஆண்டவர் சொல்லிட்டாரு, இன்மேட்டுக்கு அவ்வளோதான், உன்னுடைய பதவி உன்னிடத்துலேருந்து பறிக்கப்பட்டு உன்னுடைய பதவி வேறொருவனுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லுகின்றார். இப்போ சவுலுடைய வாழ்க்கையினுடைய ஒரு முடிவு நிலைக்குள்ளாக அவன் வந்து விட்டான். அடுத்து அவனால் ஒன்றும் செய்ய முடியல, உக்காந்துட்டான். அடுத்தது அவனை குறித்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அவனோடு கூட இருந்தவன் யார் அப்படின்னு சொன்னால், ஆசாரியன் அகியா. அந்த அகியாவை பற்றி அந்த வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அவனை சொல்லுது 3 வசனத்தில் பார்த்தீங்கன்னா, சீலோவிலே கர்த்தருடைய ஆசாரியனாயிருந்த ஏலியின் குமாரனாகிய பினகாசுக்கு பிறந்த இக்கபோத்தின் சகோதரனும் அகிதுபின் குமாரனும் ஆகிய அகியா என்பவன் ஏபோத்தை தரித்தவனாயிருந்தான் அப்படின்னு சொல்லி சொல்லி
யார் அப்படின்னு சொன்னால் ஏலியினுடைய மகன் பினகாசுக்கு பிறந்தவன் இக்கோபோத், இக்கோபோத்துடைய மகன் அகியா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அவங்க அம்மா பினகாசுடைய மனைவி பிள்ளை பெறப்ப அவர் சொல்லி வைக்கிறார் இக்கோபோத் அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறார். அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னால் தேவனுடைய மகிமை இஸ்ரவேலை விட்டு நீங்கிற்று அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அவனுடைய மகன் அகியா தான் இப்போ என்னமாக இருக்கான் அப்படின்னு சொன்னால் சவுல் கூட ஆசாரியனாக இருக்கணும். தேவனுடைய மகிமை நீங்கின ஒரு நபரோடு தொடர்புடைய ஒரு பலவீனமான ஒரு மனிதன் எதையும் செய்ய இயலாத ஒரு நிலையிலே காணப்படுகின்றான். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த 4 வசனத்திலேருந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதுக்கு பின்னால் கிட்டத்தட்ட அநேக வசனங்கள் யோனத்தானை குறித்தும் யோனத்தானை குறித்து சொல்லுது. அவன் கூட இருந்த ஒரு மனிதன் அவனுடைய ஆயுததாரியை குறித்து சொல்லுது. அந்த ஆயுததாரியுடைய பெயர் ஒன்றும் சொல்லப்படவே இல்லை. யோனத்தானும் அவனுடைய ஆயுததாரியும் மிக அற்புதமான மனிதர்களாக அங்கு செயல்படுவதை நாம் பார்க்குறோம். அந்த ஆயுததாரி சொல்கிறான், அவனுடைய இருதயத்தில் யோனத்தானை பார்த்து சொல்கிறான், அவனுடைய இருதயத்தில் இருக்கிறதெல்லாம் நீங்கள் செய்யுங்க, நான் கூட இருக்கிறேன். இதான் இன்றைக்கு தேவையான ஒரு விஷயம். உங்கள் இதயத்தில் இருக்கிறதெல்லாம் நீங்கள் செய்யுங்க, நான் கூட இருக்கிறேன். நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் செய்யுங்க. என்ன நினைக்கணும், என்ன செய்யணும், ஐயோ சூழ்நிலை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். எப்படிப்பட்ட ஒரு சூழல் அப்படின்னு சொன்னால், 2 செங்குத்தான மலைக்கு நடுப்புற இவங்க இருக்கானுங்க. இவன்கிட்ட மொத்தமாக இருக்கிறது 600 பேர் சவுல் கூட, யோனத்தான் கூட இருக்கிறது 2 பேர். அங்கே 6000 பேர், 3000 பேர் குதிரையும் ரதத்தோடையும் இருக்கிறான். இவங்கள்ட்ட ஒரு ஆயுதம் கூட கிடையாது. நல்லா கவனிச்சுங்க, சவுல்ட்டையும் யோனத்தானையும் தவிர்த்து வேறு யார்கிட்டையும் எந்த விதமான ஆயுதங்களும் கிடையாது. ஒரு ஜனத்திட்டையும் கிடையாது. கூறு உள்ள ஒரு ஆயுதத்தை கூட செய்ய முடியாத ஒரு சூழல். எப்படிப்பட்ட ஒரு சூழல்? மிக மோசமான ஒரு சூழல், ஒரு ஆபத்தான ஒரு சூழல். இந்த சூழலில் யோனத்தான்கிட்ட சொல்கிறான் ஆயுததாரி, அவன் சொல்கிறான், நான் அவன் கூட இருக்கிறேன், நீ என்ன நினைக்கிறியோ அது செய். எப்படிப்பட்ட சூழல்? எல்லாரும் கைவிட்டு அவங்க அப்பாவை விட்டு ஓடி போன ஒரு சூழல். யோனத்தான் கூட யாருமே இல்லை, யோனத்தான் மட்டும்தான் இருக்கிறான். ஆனால் அவனோட கூட இருக்கிற ஆயுததாரி, அவன் விசுவாசத்தை, யோனத்தானுடைய நம்பிக்கை, யோனத்தானுடைய விசுவாசத்தை அறிந்தவனாக, யோனத்தானினுடைய மனதின் விருப்பத்தை செய்யக்கூடியவனாக காணப்படுகின்ற ஒரு மனிதன் இந்த ஆயுததாரி. யோசிச்சு பாருங்கள், இந்த ஆயுததாரியை பற்றி ஒரு பேர் கூட சொல்லலை. இஸ் நேம் இஸ் நாட் மென்ஷன். அவன் பேர் கூட சொல்ல, ஆனால் கிதியோன் கூட இருந்தவனை சொல்லப்பட்டிருக்கு பூரா அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இந்த ஆயுததாரியை குறித்து ஒரு பேர் கூட, ஒரு வார்த்தை கூட சொல்லவே கிடையாது. ஆனால் இந்த மனுஷன் தனது எஜமானுக்கு உண்மையுள்ளவனாக அவன் காணப்பட்டான். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எப்படிப்பட்ட சூழல்? மிக இக்கட்டான ஒரு சூழல், ஒரு அச்சம் நிறைந்த ஒரு சூழல், மிக மோசமான ஒரு நிலை. அந்த நிலையில் தான் அந்த ஆயுததாரி சொல்கிறான், உன் கூட நான் இருக்கிறேன். அவன் செத்தானா இவனும் சாகும், அவனுக்கு ஒரு காரியம்னா இவனுக்கும் ஒரு காரியம். இதுதான் விசுவாச வாழ்க்கை, இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை, இதுதான் கிறிஸ்துவை பின்பற்றுதல். நீ யார் கூட இருக்கிற, நீ யார் கூட இருக்கிற? சவுல் கூட யார் யாரெல்லாம் இருந்தாங்க யோசிச்சு பாருங்க. சவுல் கூட நிறைய பேர் இருந்தான், அவன் அகியாக இருந்தான். ஆனால் அங்கே தேவ மகிமை இல்லை, அங்கே நம்பிக்கை இல்லை, விசுவாசம் இல்லை, ஒரு செயல்பாடு கூட கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இங்கே ஒரு மனுஷன் இருக்கிறான். இந்த மனுஷன் யோனத்தான் கூட இருக்கிற மிகப்பெரிய ஒரு ஆயுததாரி. இன்னைக்கு சபையில் விசுவாசிகள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும், யார் கூட இருக்கணும், எப்படிப்பட்ட ஒரு சூழலில், எப்படிப்பட்ட ஒரு சிந்தனையில் எப்படி காணப்படணும் அப்படிங்கிறது தான் மிக இன்றியமையாது. இந்த மனுஷனுடைய பேர் ஒரு வேளை வேதத்தில் சொல்லப்படலைன்னா கூட தேவனுடைய வருகையில் நிச்சயமாக தேவன் அவனை ஒரு பெரிய ஒரு அங்கீகாரம் கொடுக்கின்றவராக நாம் பார்க்க போகின்றோம். இந்த அதிகாரத்தில் மிக முக்கியமான ஒரு வசனம் என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த ஹோல் சாப்டரில் மிக முக்கியமான ஒரு வசனம் வந்து 6 வசனம். அந்த வசனத்தை பாருங்கள், ரொம்ப ஒரு கிளாசிக்கல் வேர்ஸ் அது. இது அந்த ஹோல் சாப்டருடைய அது அந்த முழு சாராம்சத்தையும் கொடுக்கிற ஒரு வசனமாக பார்க்கிறோம். யோனத்தான் தன் ஆயுததாரியாகிய வாலிபனை நோக்கி, விருத்த சேதனம் இல்லாதவருடைய அந்த தானயத்துக்கு போவோம் வா, ஒருவேளை கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார், அநேகம் பேரை கொண்டாகிலும் கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் ரட்சிக்கிறதுக்கு கர்த்தருக்கு தடை இல்லை என்கிறான். அங்கே பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை, என்ன வார்த்தை அங்கே பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான அந்த கீவேர்டு அந்த இடத்துல, அந்த வசனத்தில் நம்ம வேதம் படிக்கிறப்ப
அது என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, விருத்த சேதனம் இல்லாத அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லுது. இந்த விருத்த சேதனம் அப்படிங்கிறது வந்து ஒரு யூனிக் பீப்புள், இவங்க இவங்க வந்து ஒரு வித்தியாசமான ஒரு மனிதர்கள். இவர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இவர்கள் ஆபிரகாமின் சந்ததியார், விசுவாசத்தினுடைய அடையாளத்தை பெற்றவர்கள், ஒரே தேவனை விசுவாசிக்கிறவர்கள், திரித்துவ ஏக தேவனை விசுவாசிக்கின்ற ஒரு ஒரு மிக உன்னதமான ஜனங்கள். இந்த சந்ததியிலே தேவன் மேசியாவை அனுப்பப் போகின்றார். இவர்கள் வாக்குத்தத்தத்தினுடைய ஜனங்கள். இவர்கள் யாவரும் விருத்த சேதனம் உள்ளவர்கள். இவர்கள் தேவனை சார்ந்தவர்கள், மேசியாவை சார்ந்தவர்கள், மேசியா வருவதற்கான ஒரு இனத்தை சார்ந்தவர்கள். மேசியா இந்த உலகத்திலே வந்து பாவத்தை எதிர்க்கப் போகின்றார். அந்த பாவத்தை எதிர்க்கிற ஒரு சந்ததியிலே தாங்கள் சார்ந்தவர்கள் என்பதை உணர்ந்தவர்கள். இதுதான் விசுவாசம், இதான் ஃபெய்த். என்ன வேலை? இந்த கவனன்ட் பீப்புள், இந்த உடன்படிக்கையின் ஜனங்கள். என்ன உடன்படிக்கை? மேசியா வரப்போகிறார். இந்த உலகத்தை படைத்த தேவன் இந்த உலகத்திற்கு வரப்போகிறார். அவர் கடவுள் மனிதனாக இந்த உலகத்திற்கு வரப்போகிறார். பாவத்திலே அழிந்து போன மனிதனை மீட்பதற்காக கடவுள் இந்த உலகத்திலே வரப்போகிறார். அந்த அந்த இனத்திற்கு நாங்கள் அடையாளம். நாங்கள் விருத்த சேதனம் உள்ளவர்கள். இந்த உலகத்திலே இருக்கிறவர்கள் விருத்த சேதனமற்றவர்கள். நாங்கள் விருத்த சேதனமுடையவர்கள். நாங்கள் வணங்குவது ராஜாதி ராஜாவை, மகிமையின் தேவனை, மேசியாவை, வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ ஏகாதி உள்ள மகாமேன்மையான தேவனை நாங்கள் விசுவாசிக்கிறவர்கள். ஆகவே இவனுடைய விசுவாசம் சவுலிடத்தில் காணப்படாத ஒரு விசுவாசம் இவன்கிட்ட காணப்படுகிறது. என்ன காணப்படுகின்றது? நாங்கள் உடன்படிக்கையின் ஜனங்கள். அவர்கள் உடன்படிக்கை மீறினவர்கள், கடவுளுடைய சந்ததியை சேராதவர்கள். அவர்கள் விக்கிரக ஆராதனைக்காரர்கள். அவர்கள் கடவுளற்றவர்கள், நம்பிக்கையற்றவர்கள். அவர்களுக்கு தேவன் யார் என்பது தெரியாது. அவர்கள் கல்லையும் மண்ணையும் வணங்குகின்ற அந்த ஜனங்கள். அவர்கள் 3000 பேராக இருந்தாலும் சரி, 6000 பேர் இருந்தாலும் சரி, லட்ச ஜனங்களாக இருந்தாலும் சரி, பயப்பட அவசியம் இல்லை. ஏனென்றால் தேவனம் பட்சத்தில் இருக்கிறார் என்கின்ற ஒரு அபரிவிதமான ஒரு நம்பிக்கை தான் உடன்படிக்கை. அது வேதத்தை படிக்கிறப்ப நீங்க யாருன்னு முதல்ல தெரிஞ்சுங்க. ஃபர்ஸ்ட் இது ரொம்ப முக்கியமான விஷயம். நான் யாரு? நான் யாருடைய பிள்ளை? எனக்கு அதுதான் தெரியாது. இன்னைக்கு எவ்வளவுதான் விளக்கப்படுத்தினாலும் அது புரியவே புரியாது. இது பரிசுத்த ஆவியானவர் விளக்கப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். சரிங்க பாருங்க, ஒரு 600 பேரோடு உட்கார்ந்து அந்த ராஜ்யத்தை தலைமை தாங்கக்கூடியவன் செயலற்றவனாக காணப்படுகின்றான். காரணம் என்ன? காரணம் என்ன? விசுவாசம் இல்லை. தான் நினைச்சதை செய்யணும்னு நினைக்கிறவன், தன்னுடைய சுய புத்தியை சார்ந்தவன், தன்னை மகிமைப்படுத்தணும், தன்னை முன்னிலைப்படுத்தணும்னு நினைக்கிறவன். இங்கே அப்படி கிடையாது. இங்கே யோனத்தான் அவன் மிக தெளிவானவன். இந்த யோனத்தானுடைய அந்த வசனத்தை நீங்கள் மறுபடியும் நான் வாசிக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த 6வது வசனம் சொல்லுது, அருமையான ஒரு விஷயத்தை சொல்லுது. யோனத்தான் தன் ஆயுததாரியாகிய வாலிபனை நோக்கி அவன் சொல்கிறான். அவன் கன்வே அது பாருங்க, அந்த விசுவாசம் எப்படி கன்வே ஆகுது பாருங்க. ஆயுததாரி கூட வர்றான் அப்படின்னு சொன்னால் இந்த ஆயுததாரி அவனுக்கு பின்னால் வரணும். அவன் பின்னால் வரணும்னா யோனத்தான் கொண்டிருக்கிற விசுவாசம் இருந்தால் தான் இவன் கூட வர முடியும். இல்லாட்டி யோனத்தான் கொண்டிருக்கிற விசுவாசம் இல்லைன்னா இவன் அவன் கூட வர முடியாது. அதனால் அவன் சொல்கிறான், நான் உன் பின்னால் வரேன், உன் மனசில் இருக்கிறதெல்லாம் செய்ய அப்படின்னு சொல்கிறான்ல. அவன் சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், இவன் சொல்கிறான், அவன் இடத்துல அவன் கன்வே பண்ணுறான். என்ன கன்வே பண்ணுறான்? நான் அவன் விருத்த சேதனம் இல்லாதவன். நம்ம விருத்த சேதனம் உள்ளவர்கள். அவன் சொல்கிறான், விருத்த சேதனம் இல்லாதவர்களுடைய அந்த தானியத்திற்கு போவோம் வா. ஒரு வேளை கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார். அநேகம் பேரை கொண்டாகிலும் கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் ரட்சிக்கிறது கர்த்தருக்கு தடை இல்லை. கடவுள் ரட்சிக்கிறதுக்கு ஒரு பெரிய கூட்டத்தெல்லாம் கூட்டி ஒன்றும் ஜெயிக்கணும்லாம் ஒன்றும் அவசியம் கிடையாது. ஒரு சின்ன கூட்டம் போதும். நீ ஒன்றும் பயப்படணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா அவங்கள்ட்ட இருக்கிறது மனுஷ பலம், நம்மளிடத்துல இருக்கிறது தேவ வல்லமை, கடவுளுடைய மகிமை, கடவுளுடைய பலன். ரெண்டு பேர் என்ன, ஒருத்தன் 1000 பேரை துரத்த முடியும்னு சொல்லி வாக்குத்தத்தம் இருக்குது. ஆகவே நீ பயப்படணும்னு அவசியமே கிடையாது. இதுக்கு தான் அவங்க முன்னால் நியாயாதிபதிகளினுடைய புஸ்தகத்தில் பார்க்குறாங்க, மிகப்பெரிய மீதியானியர் கூட்டம். ஆண்டவர் சொல்லுகின்றார், நான் மீதியானியரை போய் ஜெயிக்கிறதுக்கு வந்து நான் ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் நீ பட்டயத்தெல்லாம் எடுத்துகிட்டு போய் சண்டை போட்டு ஜெயிக்கணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது. நீ போ, தீவெட்டி எடுத்துக்கோ, ஒரு நெருப்பு பந்தத்தை எடுத்துக்கோ, அங்கே போய் அந்த கூட்டத்துக்கு முன்னே மத்தியில் நின்று கத்தரின் பட்டயம் கிதியோனின் பட்டயம் போட்டு உட நீ ஜெயிச்சுவேன்னு சொல்கிறார் ஆண்டவர். உனக்கு சந்தேகம் இருந்தா பூராவை கூட்டிட்டு ராத்திரி அங்க போ, அவங்க பாளையத்தில் நடக்கிற செய்தியை கேளு, உனக்கு இன்னும் விசுவாசம் அதிகரிக்கும் அப்படிங்கிறார்.
சி என்னைக்கு உன் வாழ்க்கையில் கர்த்தருடைய வார்த்தையின் மீது நம்பிக்கை இருக்கிறதோ, இப்போ இந்த யோனத்தான் கொண்டிருந்த அந்த விசுவாசம், யோனத்தான் கொண்டிருந்த ஒரு சிந்தனை, யோனத்தான் கொண்டிருந்த ஒரு மகா பயங்கரமான ஒரு ஆழமான சத்தியம் என்ன அப்படின்னு சொன்னால், தான் கடவுளை விசுவாசித்தான், தான் யார் என்பதை உணர்ந்திருந்தான், தான் உடன்படிக்கையின் ஜனங்கள், எங்களை யாரும் எதுவும் செய்ய முடியாது என்கின்ற அபரிவிதமான ஒரு நம்பிக்கை. இந்த விசுவாசம் தனது ஆயுததாரிக்கு கொடுக்குறான், இந்த விசுவாசத்தை ஆயுததாரிக்கு கொடுக்குறான். நான் பயப்படாத, வாழ்க்கையில் பயந்து போயிருக்கு பார்த்தியா, இன்னைக்கு அந்த சவுல் அப்படியே உச்சக்கட்ட பயத்தில் இருக்கிறான், செயல்பட முடியாதவனாக இருக்கிறான், பயந்து போயிருக்கிறான், என் வாழ்க்கையில் என்ன நடக்குதோ, ராஜ்யபாரம் போயிருமோ, ஐயோ நான் தவறான காரியத்தை வேறு செஞ்சு விட்டேன், எனக்கு யாருமே இல்லை, அங்கே கிட்டத்தட்ட கடற்கரை மணலத்தையான ஜனங்கள் இருக்கிறார்கள், 6000 ரதங்கள் இருக்கிறது, 3000 குதிரை வீரர்கள் இருக்கிறார்கள், ஐயோ நான் என்ன செய்வேன். இது சவுளுடைய மனநிலை, யோனத்தானுடைய மனநிலை அப்படியே அப்படியே வித்தியாசம். யோனத்தான் சொல்கிறான், தனது ஆயுததாரிகிட்ட சொல்கிறான், அவன் விருத்த சேதனம் இல்லாதவன், நான் விருத்த சேதனம் உள்ளவன், என்னுடைய ஆண்டவர் மிகப்பெரியவர் என்பதை சொல்லுவேன். உன்னுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு சிந்தனை இருக்குது, உன்னுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு சிந்தனை இருக்கிறது? என்னோடு கூட திருப்பி 1 Samuel 17 எடுத்துங்க, இதே வார்த்தை சொல்லப்படுகின்றது. 17:36 1 Samuel 17:36 அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் உம்முடைய அடியானாகிய நான் கொன்றேன், விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியனும் அவைகளில் ஒன்றை போல் இருப்பான், அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தானே. இதான் தாவீதோட விசுவாசம். அவன் என்ன அந்த அது இந்த இதான் அந்த விசுவாச அறிக்கை, தன்னை தான் நம்பி இருக்கிறத அவன் சொல்லக்கூடிய ஒரு காரியம். நான் என்ன நம்புகிறேங்கிறத சொல்கிறான், நான் என்ன நம்புகிறேன் இப்பார், கரடியும் சிங்கத்தையும் அடித்து கொண்டேன். கரடி சிங்கம் வந்து பயங்கரமான ஒரு மிருகம், அதை போல தான் ஒருத்தன் விருத்த சேதனம் இல்லாதவன், மிருகத்தை போன்றவன் விருத்த சேதனம் இல்லாதவன், உடன்படிக்கையின் ஜனங்களை தவிர மற்றவர்கள் தேவனுக்கு அந்நியர்கள், அவர்களோடு எந்த விதமான கூட்டம் எந்த விதமான சம்பந்தமும் கலந்து வாழ முடியாது, ஆகவே இந்த பெலிஸ்தியனை நான் கொல்லுவேன் என்று சொல்லுகின்றான். தாவீதோட விசுவாஸ் சொல்கிறான், தாவீதோட அண்ணன் சொல்கிறான், என்னடா அவனுக்கு திமிர் பிடிச்சி போச்சா, இங்கே வந்துட்டு இருக்கிற அவனை கொள்கிறேன், நீ வந்து நின்றுட்டு இருக்கிற போ அப்படிங்கிறான். அவனுக்கு தெரியும் நான் யாரை விசுவாசிச்சிட்ருக்கேன்னு சொல்லி, உனக்கு தெரியுமா நீ யாரை விசுவாசிச்சிட்ருக்கேன்னு. சரி, இந்த ஃபெய்த் அப்படிங்கிறது, இந்த விசுவாசங்கிறது உனக்குள்ள உள்ளுக்குள்ளே வரணும். அது எப்போ அந்த விசுவாசம் வளரும் அப்படின்னு சொன்னால், வேதத்தை வாசிக்கிறப்ப, அந்த வேதத்தை வாசிக்கிறப்ப அந்த பயம் அகலும், அந்த வேதத்தை வாசிக்கிறப்ப விசுவாசம் பெருகும், உன்னுடைய பயம் அகற்றப்படும், அங்கு நடக்கக்கூடிய காரியங்கள் அற்புதமான மகிமையான காரியங்கள் நடக்கும். சொல்லணும் திரும்ப திரும்ப, அதுதான் இது சரித்திரம். ஏன் வேதத்தில் சரித்திரம் எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால், இட் இஸ் நாட் எ ஸ்டேட்மெண்ட், அது அந்த உடன்படிக்கையின் ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்துவம் வெறும் வாக்கு தத்துவம்லாம் கிடையாது, அவர் சொன்னதை சரித்திரத்தில் நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது, நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு மனுஷன் 1000 பேரை கொன்னது நடந்தது, நடந்தது யாருடைய வாழ்க்கையில், சிம்சோனுடைய வாழ்க்கையில், ஒரு கழுதையின் தாடையை எடுத்துக்கொண்டு ஒருத்தன் 1000 பேரை கொன்னான். நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள், இது நடக்குமா, செய்ய முடியுமா? வேதத்தில் சொல்லியிருக்கு, அதை செய்வதற்கு ஆண்டவர் ஒரு உதாரணத்தை ஏற்படுத்தி இருக்கிறார், அவன் தான் சிம்சோன். வேதம் வார்த்தை கிடையாது, அது நடப்பிக்கின்றது, அது செயல்படுகின்றது. சொல்லப்பட்ட வார்த்தைகள், விசுவாசத்தினுடைய வார்த்தைகள் ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கையிலே நிகழ்த்துவதாக காணப்படுகின்றது. அவர் ரெண்டு தூணை அசைச்சு எவ்வளோ பேரை கொண்டான் யோசிச்சு பாருங்க. அந்த விசுவாசம் ஏன் எனக்குள்ளே வரமாட்டேது, ஏன் எனக்குள்ளே பயம், ஏன் தெரியுமா? நான் வேதத்தோடு என்னை நெருக்கமாக நான் தொடர்பு படுத்துவது கிடையாது, அந்த வார்த்தையோடு என்னை இணைத்து கொள்வது கிடையாது. எப்போ ஒரு மனிதன் இந்த வார்த்தையை தன்னோடு இணைத்து கொள்கின்றானோ, எப்போ ஒரு மனுஷன் இது கடவுளுடைய வார்த்தை, இது பொய்யாகாது, இது நிஜம், இதுலேருந்து ஒரு மாற்றமும் இருக்காது, அவர் சொன்னதை செய்வார் அப்படிங்கிற ஒரு ஆழமான ஒரு நம்பிக்கை எவனுக்குள்ளே இருக்குதோ அவனால் தான் செய்ய முடியும். இங்கே யாரும் செய்யலை, இந்த யோனத்தான் மாத்திரம்தான் செய்கிறான். இந்த யோனத்தான் தனது விசுவாசத்தை பகிர்கிறான், இந்த யோனத்தான் இந்த விசுவாசத்தை தனது ஆயுததாரிக்கு சொல்லுகின்றான், ஆயுததாரி விசுவாசிக்கிறான். அவன் சொல்கிறான், உன் விருப்பம் போல செய், நீ செய்கிறது நடக்கட்டும் அப்படிங்கிறான். இதே தான் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், சனகரிப்பு முற்றுகை போடுகின்றான், சனகரிப்பு இஸ்ரேலில் முற்றுகை போடுகின்றான்.
எங்களெல்லாம் எவனாலையும் சொல்கிறான், ரொம்ப தெளிவாக சொல்கிறான், எங்களெல்லாம் ஜெயிக்கவே முடியாது, என்ன சாமி கும்பிட்டுருக்கியா, பைத்தியக்கார பேர்களே, எங்களை ஜெயிச்சவனா எவனுமே கிடையாது. போய் உங்கள் ராஜாட்ட சொல், புரியுதா, உங்கள் ராஜாட்ட போய் சொல், எங்களை ஜெயித்தவன் எவனுமே கிடையாது, எங்களை யாருமே ஜெயிக்க முடியாது. ஏன்னா கடற்கரை மணலத்தனையான ஜனங்களோடு வந்து முற்றுகையப்பட்டு இருக்கிறான். சேக்கியா ராஜா ஜெபிக்கிறான், ஜெபம் பண்ணுறான், ஆண்டவரே உம்முடைய ஜனத்தை நிந்திக்கிறானே, ஆண்டவரே உம்முடைய ஜனத்தை நிந்திக்கிறானே. அன்று ராத்திரியில் தேவன் சங்கார தூதன் அனுப்பி 185,000 பேரை கொண்டு போடுறாரு. எப்படி நடந்துச்சு தெரியாது. கடவுளை நம்புகிறவங்களை ஒரு நாளும் கடவுள் கைவிட்டதா சரித்திரமே கிடையாது. கடவுளை நோக்கி கூப்பிட்டவங்க, கடவுளை நோக்கி ஜெபிச்சவங்க, கடவுளை நம்பினவங்க, முழு இருதயத்தோடு அவருடைய வார்த்தையை விசுவாசித்தவர்கள் சரித்திரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, சரித்திரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நடக்குமா, நடக்குமா, யோசிச்சு பாருங்க. அதான் அதான் யோனத்தான், அதான் விசுவாசம். இது எதுக்கு இன்னைக்கு நான் எதுக்கு இந்த எதுக்கு இந்த கதையை எதுக்கு இந்த இந்த சரித்திரத்தை உங்கள்கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கிறேன், ஏன்னா உன் வாழ்க்கையில் நீ பயந்து போயிருக்க, உன் வாழ்க்கையில் மனுஷனெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற, ஐயோ எல்லாரும் கைவிட்டாங்க, ஐயோ எல்லாம் முடிஞ்சிருச்சு, எனக்கு எனக்கு யார் இருக்கா, சவுல்ஸ் தான் சொல்லுவான், பவுல் சொல்லுவான், நான் விசுவாசிக்கிறவர் என்னார் என்று இருந்திருக்கிறேன். உனக்கு தெரியுமா நீ யாரை விசுவாசிக்கிறேன்னு, நிறைய நேரத்தில் நான் யாரை நம்புறேன்னு எனக்கு தெரியாது. நிறைய பேருக்கு உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய பிரச்சனையே நீங்கள் விசுவாசிக்கிற யார் என்று உனக்கு தெரியல. நீ மனுஷ பலத்தை சார்ந்து இருக்கிற, ஏன் தெரியுமா சவுல் செயல்பட முடியல, ஏன் சவுலால் ஒன்றுமே யுத்தத்துக்கு போக முடியல தெரியுமா, அவன் தன்னையும் தன்னுடைய ஆயுதத்தையும் தன்னுடைய இராணுவத்தையும் நம்பியிருந்தான். யாரை நம்பலை, கடவுளை நம்பலை, கிறிஸ்துவை நம்பலை. இன்னைக்கு உன்னுடைய பிரச்சனை என்ன தெரியுமா, நீ உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனையும் பார்க்குற, உன்னுடைய உறவுகளெல்லாம் பார்க்குற, உன்னுடைய நண்பர்களெல்லாம் பார்க்குற, இவங்களால நான் ஜெயம் கொள்ள முடியுமா அப்படிங்கிற ஒரு முயற்சியில் நீ ஈடுபட்டு கொண்டு இருக்கிறாய். ஆகவே நீ மாதுள மரத்தின் கீழ் உட்கார்ந்து இருக்கிறாய், ஆனால் இவன் செங்குத்தான பாறையின் கீழாக இருந்து ரெண்டு பேராக இருந்து அந்த காரியத்தை வெற்றி சிறக்க செய்கின்றார்கள். காரணம் விசுவாசம். எலியாவை எலிசா தோத்தானில் உட்கார்ந்துருக்குது, எலிசாவில் எலிசா தோத்தானில் உட்காந்துருக்கிறான். வேலைக்காரன் கேஆர்சி சொல்கிறான், அசீரியா ராஜா அனுப்பிச்சிட்டான், பெரிய படத்தை பெரிய படையை அனுப்பிச்சிருக்கான், அவனை பிடிச்சிட்டு வர சொல்லி. அதிகாலையில் பார்த்தா அந்த எங்கே அந்த வேலைக்காரனுக்கு முன்னால் அசீரியர்கள் தோன்றி அப்படியே கண்ணை முழிச்சு பார்த்தா முழுசும் படை, இவன் ஒரே ஒரு ஆள் தீர்க்க தரிசியும் அந்த கேஆசியும் ரெண்டு பேரும் தான், உடைய பிடிச்சிட்டு போக வந்திருக்காங்க அப்படிங்களா, அப்படியா, ஒன்றும் பயப்படாத, ஆண்டவர் சொல்கிறான், தீர்க்க தரிசி சொல்கிறான், இவனுடைய கண்ணை திறந்து விடுங்க அப்படிங்கிறான். ஆண்டவர்கிட்ட ஒரு ஜெபம் பண்ணுறான், இவன் கண்ணை திறந்து விடுறான், அக்னி ரதமான ரதங்கள் அவர்களை சுற்றி இருக்கிறது. அவன் கண்ணை திறந்து பார்க்குறான், அதுக்கு முன்னால் பார்த்தா அவங்க படம் தான் இருந்துச்சு, இப்போ பார்த்தா அதுக்கு மேலே படைகள் இருக்கிறது. தேவனுடைய ஜனத்தை ஒரே ஒரு மனுஷன்தான், அவனை சுற்றி எவ்வளோ பலம் இருக்கிறது, எவ்வளோ நம்பிக்கை, இந்த மனுஷன் இந்த தீர்க்கதரிசி எவ்வளோ பெரிய ஒரு விசுவாசத்தை கொண்டவனாக இருக்கிறான், அவனை அசைக்கவே முடியாது, அவனை அசைக்கவே முடியாது. ஒரு விசுவாசியாக இருந்தால் அவனை அசைக்க ஆட்டவே முடியாது. நினைக்கிறான் அவன், ஐயோ பிடிச்சிட்டு போயிடுவாங்களே, எங்களை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவாங்களே, ஐயோ அப்படின்னு நினைக்கிறான். ஒன்றும் பயப்படாது, அவன் சொல்ல ரொம்ப ரொம்ப கூலாக, ஒன்றும் பயப்படவே பயப்படாத, நான் பார்த்துக்கிறேன், மிஸ் ஆகாது, ஒன்றும் செய்யாது. ஆண்டவரே இவனுடைய மனக்கண்களை திறந்துடணும், இதுதான் நீங்கள் பிரச்சனை. இதனால தான் அவன் சொல்கிறான், இதனால தான் பவுல் சொல்கிறான் எபேசியரில் அந்த ஜெபத்தில் சொல்கிறப்ப, அவருடைய மனக்கண்களை திறந்துடணும், நான் விசுவாசிக்கிறவரை காண்பதற்கான கண்கள் தேவை. இன்றைக்கி இன்றைக்கி மக்களுக்கு பெரிய பிரச்சனை என்னன்னா, அந்த கடவுளை காணக்கூடிய கண்கள் இல்லை, உலகத்தை காணக்கூடிய கண்கள் இருக்கிறது. இந்த உலகத்தில் நடக்கிற பிரச்சனைகளை பார்ப்பதற்கு கண்கள் இருக்கிறது. எல்லாம் நெகட்டிவாக இருக்கிறப்ப, ஐயோ அப்படி நடந்துருமா, அப்படி நடந்துருமா, அப்படி நடந்துருமா, இப்படி நடந்துரும், எல்லாம் அப்படியே பயம் திகில், எல்லாம் ஆளாளுக்கு ஒன்று சொல்லுவான், உனக்கு அவ்வளோதான், உனக்கு முடிஞ்சு போச்சு, உனக்கு நடக்காது, அவ்வளோதான், அம்பிட்டு தான் இன்மெட்டுக்கு உனைய ஆள் எதுனாலும் முடியாது, நீ இங்கே அங்கே போ, இங்கே போ, அங்கே போ, நாட்டு மருந்து குடின்லாம் சொல்லிடுவான், எல்லாம் சொல்லிடுவான். என்ன உனக்கு நம்பிக்கை வேணும்,
நீ உன்னை கடவுள் தொழகத்தை உனியை படைச்சிருக்கிறார். முத விஷயத்தை கொஞ்சம் உன்னை தேவ சாயலில் படைச்சிருக்கிறார். இன்னைக்கு நீ ஒரு வேளை விசுவாசியாக இருந்தீனா, நீ ஒரு வேளை விசுவாசியாக இருந்தீனா சரியா, உன்னை அவர் ரட்சித்திருக்கிறார், உன்னை பாவத்திலேருந்து விடுதலை கொடுத்துருக்கிறார். உன்னை பாவத்திலேருந்து விடுதலை கொடுத்தது எதுக்கு அப்படின்னு சொன்னால், அவருடைய சித்தத்தை செய்யும்படியாக கடவுள் உன்னை அழைத்து ஒரு நோக்கத்தை கொடுத்துருக்கிறார். இது புரியாமல் வாழ்ந்துட்டு இருக்கிறார், இது புரியாமல். இதை யோனத்தான் ரொம்ப தெளிவாக புரிஞ்சிருந்தான். என்ன புரிஞ்சிருந்தான்? அவன் சொல்கிற அந்த வார்த்தை, இவன் விருத்த சேதனம் இல்லாதவர்கள், நான் விருத்த சேதனம் உள்ளவன், நான் உடன்படிக்கையின் தேவனை விசுவாசிக்கின்றவன், என்னை அசைக்க முடியாது. என்ன தைரியம், என்ன தைரியம் இருந்திருக்கணும் மட்டும் யோசித்து பாருங்க. அந்த இடத்துல அந்த என்ன தைரியம் யோனத்தானுக்கு இருந்திருக்கணும்னு மட்டும் யோசித்து பாருங்க. அதெல்லாம் நினச்சியெல்லாம் பார்க்கவே முடியாது. அப்படி ஒரு ஒரு அகஸ்மாத்தான ஒரு தைரியம் அந்த இடத்துல. எப்படி தெரியுமா, ரெண்டு செங்குத்தான பாறையில் அவன் சொல்கிறான், ஒரே சின்ன ஒரு ஆண்டவர்கிட்ட ஒரு ஒரு அடையாளத்தை கேட்குறான். அவங்க இப்படி சொல்லணும், நீ ஏறிவா, அவனை நான் பார்க்குறேன், உங்கள் பாடம் கற்பிக்கிறேன் அப்படின்னு அவங்க சொன்னால் நம்ம போவோம் அப்படிங்கிறான். அவங்க காட்டுறாங்க, தலையை காட்டுறாங்க, ஏறிவா பாடம் கற்பிக்கிறோம், இதான் அடையாளம், ஏறி போகிறான். எப்படி ஏறி போகிறான் தெரியுமா, காலையும் கையிலையும் நகர்ந்து போகிறான். ரெண்டு பேரும் நடந்து போகலை, அந்த மலையில் செங்குத்தான மலையில் ஏறுறப்ப கால்களையும் கைகளையும் வச்சு நகர்ந்து இப்படி போகிறானுங்க. போனோடனே கட்டையில் ஒரு அடி அடித்தா கூட பொத்துன்னு கீழே விழுந்துருவான். ஆனால் அவனுடைய நம்பிக்கை, அவனுடைய விசுவாசம், அந்த ரெண்டு பேர் எவ்வளோ பெரிய காரியத்தை செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், மிக அற்புதமான ஒரு காரியத்தை செய்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ரெண்டு நாளாகமத்தின் புஸ்தகம் 14 அதிகாரத்தில், ரெண்டு நாளாகமம் 14 அதிகாரம். இதெல்லாம் நீங்கள் பைபிள் படிக்கிறப்ப இதை இந்த இந்த ஹிஸ்ட்ரியை நீங்கள் எப்பொழுதும் ரிமைண்ட் பண்ணி பார்க்கணும். 14 அதிகாரம் 11 வசனம் ஆசா சொல்கிறான், ரெண்டு நாளாகமும் 14 அதிகாரம் அவங்க சொல்கிற ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும், உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்திலே ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும் என்று சொல்லுகின்றார். ரெண்டு நாளாகமம் 14 அதிகாரம் 11 வசனத்தில் ஆசா சொல்லுகின்ற ஒரு மிக உன்னதமான காரியம், பலன் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் கர்த்தர் லேசான காரியம் அது. கடவுளுடைய, நீ பெருசாக நினச்சிட்டு இருக்க பார்த்தியா, நீ பெருசாக ஐயோ நடக்காது, நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்கிற நினைக்கிற பார்த்தியா, அது அவருக்கு லேசான ஒரு காரியம் என்று வேதம் சொல்லுகின்றது. நம்மளுக்கு அநேக நேரத்தில் அந்த வேதத்தை விசுவாசிக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். வேதத்தை நம்ப முடியாது, மனுஷன் சொல்கிறதெல்லாம் கேட்போம், டாக்டர்ஸ் அட்வைசஸ் எல்லாம் கேட்போம், ஒரு பொலிட்டிஷியன் அட்வைசஸ் எல்லாம் கேட்போம், ஒரு இன்டலெக்சுவலோட அட்வைசஸ் எல்லாம் கேட்போம், புக்கில் பாசிட்டிவாக சொல்கிறதெல்லாம் நம்ம கேட்டு பார்ப்போம். ஆனால் கடவுள் சொல்கிறத நம்மளால் நம்பவே முடியாது. அதான் மனுஷ இயல்பு, மனுஷன் ரொம்ப பரிதாபமானவன், ரட்சிக்கப்பட்டேன்னெலாம் சொல்லுவான், ஆனால் அவனால் வேதத்தை நம்ப முடியாத ஒரு மனுஷன். ஆனால் வே கடவுளை கும்பிட்றேங்க, நான் கடவுளை சார்ந்திருக்கேன், கடவுளை பற்றி கொண்டிருக்கிறேன், நான் தினமும் ஜெபிக்கிறேன், நான் உபவாசிக்கிறேன், நான் தினமும் சபைக்கு வருகின்றேன், காணிக்கைகளை கொடுக்கிறேன், திருவிருந்து எடுக்கிறேன், ஊழியம் செய்கிறேன், இலைக்கு உதவி செய்கிறேன், ஆனால் நான் வேதத்தை மட்டும் சொல்வதை மட்டும் நான் நம்புவது இல்லை அப்படிங்கிறான். இவெல்லாம் விசுவாசிய கிடையாது. ட்ரஸ்ட் அதான் அந்த யோனத்தான், அந்த யோனத்தானுடைய அந்த வாழ்க்கையில் எப்படி ஒரு அற்புதமான ஒரு காரியம், என்ன விசுவாசித்தான், அவன் கடவுள் என்னோட இருக்கிறார், உனக்கு தெரியுதா உன் கடவுள் உன்னோடு இருக்கிறாருன்னு. ஆசா சொன்னது போல் உன்னால் சொல்ல முடியுமா, பலம் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்வது மக்கள் லேசான காரியம். நீ நினச்சிட்டு இருக்குது ஒரு லேசான காரியம் கடவுளுடைய பார்வையில். பிரியமானவனே, உன்னுடைய காரையில் இந்த சாயங்கால வேளையில் ஒன்று புரிந்துகொள், தேவன் உன்னுடைய வாழ்க்கையிலே சார்ந்து கொள்ளும் பொழுது மிக லகுவாக ஆண்டவர் காரியத்தை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இந்த 6 வசனம் சொல்லுகின்ற காரியம் மிகவும் அற்புதமான ஒரு காரியம். நம்ம அநேக நேரங்களில் நம்ம யோனத்தானை போல இல்லாமல் சவுலை போல சுயத்தை சார்ந்தவர்களாக, நம்முடைய முயற்சிகளை சார்ந்தவர்களாக, நம்முடைய பணத்தை சார்ந்தவர்களாக மனிதர்களை சார்ந்தவர்களாக காணப்படுகின்றோம். ஆனால் யோனத்தான் அவன் கிறிஸ்துவை சார்ந்தவனாக, வேதத்தை சார்ந்தவனாக, கடவுளுடைய வாக்கு தத்தத்தை சார்ந்தவனாக நாம் பார்க்கிறோம். தேவன் நம் பக்கத்தில் இருக்கும் பொழுது அவர் அனைத்தையும் பார்த்து கொள்வார்,
நீ விசுவாசிக்கிறியா கடவுள் உன் கூட இருக்கிறார்? என்னோட குவஸ்டின் இஸ் திஸ், கடவுள் உன் கூட இருக்கிறார், நீ விசுவாசிக்கிறியா? நீ எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சூழ்நிலை பயங்கர மோசம், சூழ்நிலை உனக்கு அபத்தமாக இருக்குது, சூழ்நிலை உனக்கு அபத்தமாக இருக்குது, பாசிட்டிவாகவே இல்லை. ரெண்டு பேர் 36,000 பேர் ஜெயிக்க முடியுமா? அப்படின்னா முடியவே முடியாது, இயலாத ஒரு காரியம், இம்பாசிபிள். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, நீ சோர்வுற்று நம்பிக்கையற்று பயந்து, ஐயோ யாருமே இல்லை நான் என்ன செய்ய போகிறேன், ஐயோ நான் முடமாக்கப்பட்டு இருக்கிறேனே, உனக்கு ராத்திரிலாம் தூக்கம் இல்லை, உனக்கு நிம்மதி இல்லை, ஐயோ என் வாழ்க்கை சூன்யமாயிடுச்சே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். வாழ்க்கை யோனத்தானப்பார், யோனத்தானப்பார் எவ்வளோ அற்புதமான ஒரு ஆண்டவர், எவ்வளோ உண்மையான ஒரு ஆண்டவர். அவன் அதாவது எப்பொழுதுமே வேத பரீட்சையும் இருக்கணும். எப்பொழுதும் விசுவாசம் வரணும்னா வேத பரீட்சையும் இருக்கணும். வேதத்தை வந்து உட்காந்து அப்படியே வாசிக்கணும், வேதத்தை அப்படியே தியானிக்கணும். ஒரு ஒரு வசனம் தான், அந்த ஒரு வசனம் உனக்கு அப்படியே அவனையோட பூஸ்டப் பண்ணும், ஒரு வசனம் உனக்கு உயிர் கொடுக்கும். நல்லா தெரிஞ்சுங்க, நான் கையில் வச்சுருக்கேன், நான் இன்றைக்கி உங்களோட பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிற ஒரு வேதம் எப்படிப்பட்ட ஒரு வேதம் அப்படின்னு சொன்னால், கருவை உண்டாக்குகின்ற ஒரு வேதம், ஜீவன் கொடுக்கின்ற ஒரு வேதம், மறுபிறப்பு கொடுக்கின்ற ஒரு வேதம், உலகத்தை அசைக்கின்ற ஒரு வேதம். அது ஜீவன் உள்ளது, என்னுடைய ஆண்டவருடைய வார்த்தை, அவர் பேசியது, மனுஷன் பேசியதல்ல, வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே, அதான் விஷயம். அவர் சுவாசத்தினாலே இந்த உலகங்கள் எல்லாம் உண்டாயிடுச்சு, அவருடைய சுவாசத்தினாலே நான் ஜீவன் பெற்றவன். இவ்வளோ பெரிய ஒரு விஷயம், இவ்வளோ பெரிய ஒரு ஆண்டவர். அது இது புரியணும், இது நம்முடைய வாழ்க்கையில், இது யோனத்தானுடைய வாழ்க்கையில் இது அசாதாரணமாக ஒரு நடந்த ஒரு நிகழ்வு நடந்துச்சு. அவன் போனான், ஏறினான், ஏறினோடனே இவன் அடிக்க பின்னால் பூரா பின்னால் அவனுடைய ஆயுததாரி வெட்டிக்கிட்டே வரான், 20 பேர் அடிச்சானு ஆண்டவர். அதுக்கப்புறம் இந்த வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் பயங்கரமான ஒரு விஷயம் அந்த இடத்துல சொல்லப்படும். அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கடவுள் என்ன செய்கிறார், நீங்கள் பார்த்தீங்கன்னா மிரட்டி விட்டுருவார் அந்த இடத்துல. அந்த வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், 14-15 யோனத்தானும் அவன் ஆயுததாரியும் அடித்த அந்த முந்தின அடியிலே ஏறக்குறைய 20 பேர் அரையேர் நிலத்தில் விசாலமாய் விழுந்தார்கள். அப்பொழுது பாளைய வெளியெங்கும் சகல ஜனங்களிலும் பயங்கரம் உண்டாயிற்று. தானியம் இருந்தவர்களும் கொள்ளையிடப்போன தண்டில் உள்ளவர்களும் தண்டில் இருந்தவர்களும் கூட திகில் அடைந்தார்கள். பூமி அதிர்ந்தது, அது தேவனால் உண்டான பயங்கரமாயிருந்தது. அது தேவனால் உண்டான ஒரு பயங்கரம், கடவுள் ஒரு பயத்தை உண்டாக்குறார் அந்த மனுஷர்கள் மத்தியில், ஒரு பயம். ஏன், ரெண்டு பேர் தான் ஏறி கர்த்தருடைய வார்த்தையின்படி செயல்படும் பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார்னா, கர்த்தர் வல்லமையாய் செயல்பட ஆரம்பிக்கிறார், கர்த்தர் தனது மகிமையை வெளிப்படுத்துகிறார், கர்த்தர் தனது பலத்தை காட்டுகின்றார். அங்கே பூமியெல்லாம் அசைஞ்சிருச்சான் அந்த யுத்தத்தில், 2 பேர் செஞ்சது பூமியெல்லாம் அசைஞ்சது, அந்த இடமே ஒரு பயங்கரமான ஒரு நிலைப்பாட்டுக்குள்ளாக வந்து விட்டது. அது கடவுள் மேலே உள்ள ஒரு விசுவாசம், கடவுள் மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்தார், ஜனங்களெல்லாம் சேர்ந்து கொண்டார்கள். என்ன படிக்கிறோம் இந்த இதில், நான் என்ன கற்றுக்கொள்கிறேன் இந்த யோனத்தான் சவுளுடைய வாழ்க்கையிலிருந்து, நான் என்ன இப்போ கற்றுக்கொள்ளுகின்றேன், கடவுள் செயல்படுகின்றார். முதலாவது நான் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், யுத்தம் எனது பலத்தை சார்ந்ததல்ல, யுத்தம் எனது திறமையை சார்ந்ததல்ல, வெற்றி என்னுடைய திறமையை சார்ந்ததல்ல, என்னால் இயலாத காரியம். வேதம் சொல்லுது, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல தேவ ஆவியினாலே ஆகும். இன்னைக்கு உன்னுடைய மனித முயற்சிகளெல்லாம் விட்டுட்டு கிறிஸ்துவை சார்ந்து கொள்கின்றாயோ, அன்றைக்கு உன் வாழ்க்கையிலே சந்தோஷம். இன்றைக்கு உன்னுடைய மனித திறமைகள், மனிதனுடைய எல்லா விதமான காரியங்களையும் விட்டுவிட்டு கிறிஸ்துவை பற்றி கொள்ளுகின்றாயோ, அதாவது நம்பணுங்க, கடவுளை நம்பணும், முழு இதயத்தோடு நம்புங்க. இங்கேருங்களேன், சர்ச்சுக்கு வர்றப்ப இந்த ஆக்டிவ் கிறிஸ்டியானிட்டி இருக்கணும். ஆக்டிவ் கிறிஸ்டியானிட்டி அப்படின்னு சொன்னால், இனி இந்த ஆராதனைக்கு வர்றப்போ உன் வாழ்க்கையில் கடவுள் ஏதாவது செயல்பட்டுருக்கணும், உன் வாழ்க்கையில் ஏதாவது கடவுள் செஞ்சுருக்கணும், அப்போ தான் ஆராதனை சந்தோஷமாக இருக்கும், ஆராதனை மனமகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால், இந்த வாரத்தில் உன் கடவுள் உன்னோட வாழ்க்கையில் ஏதோ பேசியிருக்கணும்,
அப்போதான் நீ சந்தோஷமாகவே பாட முடியும், அப்போ தான் சந்தோஷமாக கத்தருடைய வசனத்தை நீ வாசிக்க முடியும், கேட்க முடியும். இல்லாட்டி கேட்க முடியாது. திருவிருந்தில் சந்தோஷமாக ஏன் பங்கு கொள்ள முடியல அப்படின்னா, என்னுடைய வாழ்க்கையில் அது இல்லை, கடவுள் என்னுடைய வாழ்க்கையில் செயல்படுறது இல்லை. ஒரு துக்கமாக இருக்குது, மனசஞ்சலமாக இருக்குது, வேதனையாக இருக்குது. அது எல்லாம் சுயமும் பாவமும் சார்ந்த ஒரு காரியம். மனுஷன் தன்னை சார்ந்து கொண்டு இருக்கிறான். இந்த இடத்துல சவுல் தன்னை சார்ந்து கொண்டான், யோனத்தான் கிறிஸ்துவை சார்ந்து கொண்டான். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவ ஆவியினாலே ஆகும் என்று சொல்லுகிறார். கர்த்தர் ஒரு சிறிய காரியத்தை கொண்டு பெரிய காரியங்களை செய்கின்றார். சங்கீதம் 27 சொல்லுகின்றது, சங்கீதம் 27 சொல்லுகின்றது, சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள், நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுகிறோம். அவன் பெரிய குதிரை ரதத்தை குறித்து மேன்மை பாராட்டினான் பெலிஸ்தியன். சவுல் அதை பார்க்குறான், ஐயோ அதை பார்த்து அவன் பயந்தவன். ஆனால் யோனத்தான் சொல்கிறான், நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தரை நாங்கள் சார்ந்திருக்கிறோம், கர்த்தருடைய நாமத்தை குறித்தே நாங்கள் மேன்மை பாராட்டுகின்றவர்கள். எவ்வளோ பெரிய ரதங்களாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய குதிரைகளாக இருந்தாலும் சரி, போர் வீரர்களாக இருந்தாலும் சரி, நாங்கள் நம்புவது எங்களுடைய தேவன், எங்களுடைய தேவன் எல்லாவற்றையும் படைத்தவர். இந்த புரிதல் அங்கே யோனத்தானுக்கு வந்துருச்சு. என்ன யோனத்தானுக்கும் தாவீதுக்கும் எல்லாருக்கும் விசுவாசத்தை எல்லாருக்கும் வந்துச்சு. என்னன்னா, எல்லா மனுஷனையும் படைச்சது கடவுள், எல்லா குதிரைகளையும் ரதங்களையும் படைச்சது கடவுள், இதெல்லாம் ஆட்கொள்கிறவர் கடவுள், கடவுளை தாண்டி எதுவும் என்னுடைய வாழ்க்கையில் நிகழாது என்பதை சார்ந்து கொண்டான் யோனத்தான். யோனத்தானுடைய வாழ்க்கையில் விசுவாசம் பலப்பட்டது, உறுதியாக இருந்தது, எதையும் மேற்கொள்ளக்கூடிய ஒரு தைரியம் இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். இதுதான் ஒன்னாம் அதிகாரம் 27 வசனத்தில் சொல்லும் பொழுது, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார், பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார், பலமுள்ள பெலிஸ்தியனை வெட்கப்படுத்தும்படியாக தேவன் யோனத்தானை தெரிவு செய்தார். பெலிஸ்தியனா நாங்கள் ஜெயிச்சிருவோம் நினைச்சோம், சவுல் நினைச்சான் யுத்தம் ராணுவம் இருந்தால் தான் ஜெயிக்க முடியும் நினைச்சான். ஆனால் யோனத்தான் நினைச்சான், எனக்கு கிறிஸ்து இருந்தால் நான் ஜெயிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி நினைச்சான். யார் வெற்றி பெற்றது? பெலிஸ்தியர் வெற்றி பெறவில்லை, சவுல் வெற்றி பெறவில்லை, இங்கு வெற்றி பெற்றது யோனத்தான். யோனத்தான் தன்னை சார்ந்து கொள்ளவில்லை, தனது திறமைகளை சார்ந்து கொள்ளவில்லை, முழுவதுமாக கிறிஸ்துவையும் கிறிஸ்துவினுடைய மகிமையும் கிறிஸ்துவினுடைய இரக்கத்தையும் பற்றி கொண்டான், கிறிஸ்துவினுடைய பலத்தை பற்றி கொண்டான். வெற்றி பெற்றுட்டான், வாழ்க்கையில பயப்படாத, பயப்படாத, சோர்ந்து போயிருக்க, நொந்து போயிருக்கிற, அச்சப்பட்டு இருக்கிற, பயப்படாத, பயப்படாத, நீ நினைச்ச காரியம் எல்லாம் நடக்கும். ஒரு ஆக்டிவ் கிறிஸ்டியனா இருந்த உலகத்தில், ஆண்டவரே நான் உம்மை சார்ந்து இருக்கிறேன், ஆண்டவரே, ஆண்டவரே நீர் எனக்கு போதுமானவர், ஆண்டவரே உம்முடைய உலகம், நாங்கள் உம்முடைய பிள்ளைகள், அந்த நம்பிக்கை வரணும், அந்த நம்பிக்கை வரணும். ஒரு ஹிஸ்ட்ரியில் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஜான் பனியன் வந்து படிக்காத ரொம்ப அந்த கொல்லர், அந்த மனுஷனை மோட்ச பயணம் நீங்கள் படித்து பாருங்கள், தயவு செஞ்சு மோட்ச பயணம் படிக்கலன்னா பிள்ளைங்களாம் தயவு செஞ்சு படித்து பாருங்கள், எவ்வளோ வசனம் மேற்கோள் காட்டியிருப்பார், அந்த ஃபுல்லாக வசனமே அந்த ஸ்டோரியாகவே அவர் நேரேட் பண்ணியிருப்பார். அப்படின்னா வேத அறிவு எந்த இடத்துல எப்படி இருக்கும்னு சொல்லிலாம் நீங்கள் யோசிச்சே பார்க்க முடியாது. அந்த வேத வசனத்துக்கு எல்லையே கிடையாது. மோட்ச பயணமும் வேதமும் கிட்டத்தட்ட நெருக்கி பிடிச்சி ஒன்றாக தான் இருக்கும். அப்படி எழுதியிருப்பார் வேதத்தை, மோட்ச பயணமாக எழுதியிருப்பார் ஜான் பனியன். படிக்காத மனுஷன், படிக்காத மனுஷன், ரொம்ப பரமையில. ஒரு வாட்டி ஜான் ஓவன், ஜான் ஓவன் யார் அப்படின்னு சொன்னால், யூனிவர்சிட்டியில் ஆக்ஸ்ஃபோர்ட்லேயும் இங்கே படித்தவர், ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் பயங்கரமான ஒரு ஸ்காலர், பெரிய மேதை அப்படின்னு சொன்னால் சாதாரணமான மனுஷனாம் கிடையாது. ராஜாக்களுக்கு போய் பிரசங்கம் பண்ணக்கூடியவர், ராஜாலாம் இருப்பாங்க இங்கிலாந்து தேசத்தில், ராஜாக்களுக்கு பிரசங்கம் பண்ணக்கூடியவர் ஹென்றி த டூ, அவருக்கெல்லாம் அவர் பிரசங்கம் பண்ணியிருக்கிறார். அவங்கெல்லாம் உட்காந்து கேட்பாங்க, அவங்களாம் வந்து ஒரு பெரிய மெக்னானிமஸ், ஒரு அரிஸ்டோக்ராட்டிக் அப்படி பீப்புளெலாம் வந்து உட்காந்துருக்கப்ப அவங்களுக்கு பேசுகின்ற ஒரு நபர் தான் இந்த ஜான் ஓவன். ஒரு நாள் ஜான் ஓவன் வந்து ஜான் பனியனுடைய பிரசங்கத்தை கேட்டுகிட்டு இருந்தாராம். அப்போ ஹென்றி த டூ கேட்டாராம், என்ன இந்த பைத்தியக்காரன் பேசுறதெல்லாம் நீ கேட்டுட்டு இருக்க அப்படின்னாராம், என்ன இந்த பைத்தியக்காரன் பிரசங்கத்தெல்லாம் நீ கேட்டுட்டு இருக்க அப்படின்னாராம். அப்போ ஜான் ஓவன் சொன்னாராம், என்னுடைய எல்லா படிப்பை கொடுத்தாலும் அவர் மாதிரி என்னால் பிரசங்கம் பண்ண முடியாதியா அப்படின்னாலும்.
இவனுடைய எல்லா படிப்பை கொடுத்தாலும் அவரை போல என்னால் பிரசங்கம் பண்ண முடியாதுன்னா ராஜாட்டே. கடவுள் பயன்படுத்தணும்னு நினைச்சா கடவுளை சார்ந்து கொள்ளும் பொழுது, கடவுளை பற்றி கொள்ளும் பொழுது, கடவுளை உறுதியாக பிடிச்சு கொள்ளும் பொழுது, வார்த்தைகளை உள்வாங்கி அதுக்கு ஜீவன் கொடுக்கும் பொழுது, நல்லா புரிஞ்சுங்க, வேதத்தை படிக்கிறப்ப இது நீங்கள் வாசிச்சிங்கன்னா வெறும் வார்த்தை தான், சரி நல்லா புரிஞ்சுங்க, இது இது வாசிச்சா வெறும் வார்த்தை தான், எல்லா புக்கை போல தான், எல்லா புக்கையும் எல்லா எல்லா புஸ்தகத்தை போல தான் இந்த புஸ்தகம். தட் இஸ் நோ பெரிய பெரிய மச் திங்ஸ்லாம் இல்லை கிடையாது. நான் இது ஆவியானவர் எழுதுனது, இங்கே இருக்கிற ஆவியானவர் இதோடு சேரும் பொழுது உன் வாழ்க்கையில் அப்படியே லைஃப் சேஞ்சிங். இதுதான் இங்கே ரெண்டும் ஒன்றிணைக்கப்படணும். பரிசுத்த ஆவியானவர் இந்த வசனத்தோடு, உயிர் கொடுத்த வசனத்தோடு பேசும் பொழுது வாழ்க்கை மாற்றம், சமூக மாற்றம், அதில் பயங்கரமான மாற்றத்தை நீங்கள் பார்க்கலாம். அதிசயிக்க செய்கின்ற ஒரு தேவன் அது. இன்றைக்கு மனுஷன் இந்த சவுல் தன்னை சார்ந்தான், தனது திறமையை சார்ந்தான், தனது படையை சார்ந்திருந்தான், யோனத்தான் கிறிஸ்துவை தேவனை சார்ந்து கொண்டான், கடவுளுடைய வாக்கு தத்தத்தை பின்பற்றினான். நாங்கள் விருத்த சேதனம் உள்ளவர்கள் என்பதை, நாங்கள் உடன்படிக்கையின் ஜனங்கள், எங்களுடைய இனத்திலே எங்களுடைய இனத்தை யாரும் அழிக்க முடியாது, எங்களுடைய இனத்தை எவனும் தொட முடியாது. ஏனென்றால் எங்களுடைய இனத்திலே மேசியாவாகிய கிறிஸ்து வரப்போகின்றார். அவர் ஒருவரே இந்த உலகத்தினுடைய இரட்சகர், அவர் ஒருவரே இந்த உலகத்தினுடைய பாவத்தை நீக்குகின்றவர், அவராலே இல்லாமல் வேறு ஒருவராலும் இரட்சிப்பு இல்லை, அந்த இனத்தை சேர்ந்தவன் நான். அதாங்க, நீ ஒரு விசுவாசியா இருந்தா இந்த சிந்தனை உனக்குள்ள இருக்கணும். அப்படி இந்த சிந்தனை உனக்குள்ள இருக்கப்ப எப்படி பயம் வரும்? உன்னை எதுக்கு ரட்சித்திருக்கிறார் கடவுள்? உன்னை சும்மா சாதாரணமாக சர்ச்சுக்கு வந்துட்டு போறதுக்கா? அப்படி வந்து உட்காந்து தூங்கிட்டு அப்படி பெஞ்சை தேய்ச்சிட்டு போறதுக்கா? வராத, அப்படிலாம் தயவு செஞ்சு வரவே வராத, அப்படிலாம் இல்லை. இது இது உயிர் கொடுக்கறதுக்காக இந்த யோனத்தை நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த யோனத்தான் அந்த முழு இஸ்ரவேல் ஜனத்தையும் காப்பாற்றுவதற்கு ஒரு நபர். கடவுள் கொடுத்த பொறுப்பை ஒருத்தன் இழந்துட்டான். கடவுள் ஒரு அற்புதமான ஒரு மகிமையான ஒரு பொறுப்பை கொடுத்தாரு அவனுக்கு. பெருமையினால, அகம்பாவத்தினால தன்னை கடவுளோட பெருசா நினைச்சு, கடவுள் எதை செய்யக்கூடாதுன்னு சொன்னாரோ அதெல்லாம் செஞ்சு தன்னுடைய சுயமேன்மையை நிறுத்தினவனை கடவுள் தள்ளிட்டாரு. இங்கே ஒரு மனுஷன் ஆனாலும் இருந்த பொழுதும் என்னுடைய ஜனங்கள் நான் அவங்கள கைவிட மாட்டேன், நான் அவங்கள என்ன செய்ய போறேன், அவங்கள நான் மீட்க போறேன், ரட்சிக்க போறேன். ஆகவே கத்தர் யோனத்தானை கொண்டு பலத்த காரியத்தை செய்தார் என்று படிப்பினை. திறமையை விட்டுரு, சரியா? உன் சுய புத்தியில் சாயாத, கிறிஸ்துவ நம்பு. வாழ்க்கையில் பயந்துருக்கு, உன்னுடைய வாழ்க்கையில் அச்சம் நிறைந்த வாழ்க்கையில் என்ன நடக்குமோ, என்ன சொல்வாங்களோ அப்படின்னு நினச்சிட்டு இருக்கில்ல, அதையெல்லாம் கடந்து உன்னுடைய தேவன் உயிரோடு இருக்கிறார். அவர் இன்றைக்கு ஜீவிக்கிறார். அவர் உனக்குள்ளாக வாசம் பண்ணுகிறார். விசுவாசியாக இருந்தீங்கன்னா அவர் மகா பலமுள்ள தேவன். ரெண்டாவதாக அந்த இடத்துல நீங்கள் பார்க்கும் பொழுது அந்த யோனத்தான் சொல்லுகின்றது, எதிரியை பார்த்து சொல்லும் பொழுது என்னோடு கூட நீங்கள் அருமையான ஒரு வசனத்துக்கு திருப்பிக்கிங்க, ரோமர் கழுத நிருபம் 8 அதிகாரத்துக்கு வாங்க. அற்புதமான வசனங்கள்லாம் வேதத்தில் இருக்குது. சரி, பாருங்க, பயம் இருக்கிறப்பெல்லாம் இந்த மாதிரி போர்ஷன்ஸ் எடுத்து நீங்கள் வாசிங்க. அந்த இப்படி குருட்டம் போக்கெலாம் எடுத்து வாசிக்காதீங்க. இந்த கண்ணு முடிக்கிட்டு இந்த இப்படி இப்படி இப்படிலாம் எடுத்து வாசிக்காதீங்க. ஸ்ட்ரெயிட்டாக அந்த போர்ஷனுக்கே போ, அந்த ஹிஸ்ட்ரியில் நடந்த அந்த போர்ஷனுக்கே போ, அதை எடுத்து வாசி. அப்போ தானே உனக்கு தைரியம் வரும். கண்ணை மூடிக்கிட்டு தொடர்ந்தா ஜோசியக்காரன் கிளி ஜோசியமாக சொல்லிட்டு இருக்கோம். இங்கே உட்காந்துக்கிட்டு எழுதி தான் கொடுத்துருக்காருல, முழுசாக எழுதி கொடுத்துருக்காரு. இட்ஸ் அ ஹிஸ்ட்ரி. எடு அந்த ஹிஸ்ட்ரியில் என்ன நடந்துச்சுன்னு பாரு. என்ன வாக்குத்தத்தம், என்ன கடவுள் வாக்குத்தத்தம் பண்ணார், வாக்குத்தத்தம் பண்ணது சரித்திரத்தில் நடந்துச்சா இல்லையா? நடந்துச்சு. என் வாழ்க்கையில் நடக்குமா நடக்காதா? நடக்கும். அந்த விசுவாசத்துக்குள்ளவா நீ கிளி ஜோசியக்கார மாதிரி இன்னைக்கு நாண்டு கொண்டு சா வாயின்னு வந்துருச்சுன்னு வச்சுக்க, செத்துருவியா நீ? ஆ, கேட்குறேன், செத்துருவியா? சாவுன நீ ஒருத்தவங்க கூட உசுரோட இருக்க மாட்டேங்கிறீங்க. போ, கோ டு த பேசேஜ், டைரக்டாக போ. ஆண்டவரே, இது உங்களுடைய வார்த்தை, நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் செயல்படுங்க அப்படின்னு சொல்லி போ. அந்த பேசேஜுக்குள்ளே போ. கர்த்தரும் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். ரோமர் 8 அதிகாரம் கிளாசிக்கல் பேசேஜ், 31 வசனம் 31 வசனம். இவைகளை குறித்து நாம் என்ன சொல்வோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார்? என்ன பேசேஜ். ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கையில் என்ன ஆண்டு ஒரு பெரிய வாக்குத்தத்தத்தை கொடுக்குறார்? ஒரு விசுவாசி, நீ விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்பட்டிருக்க, நீ விசுவாசத்தினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர ஸ்வீகாரத்தினுடைய ஆவியை பெற்றிருக்கிற, பரிசுத்த ஆவியானவனுடைய இருதயத்துக்குள்ளே இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவன் இல்லாதவன் தான் இவ்வளோ பிரச்சனைக்கும். இன்றைக்கி பாருங்களேன், இவரிசி அடைந்திருத்தீங்க என்ன தெரியுமா? அநேக நேரங்களில் நீங்கள் என்ன மறந்து போயிருங்க தெரியுமா? உனக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாருங்கிறதே மறந்து போயிடுறேன்.
நீ ரட்சிக்கப்பட்டிருந்தீங்கன்னா உனக்குள்ள பரிசுத்த ஆவியான இங்கே இருக்கிறார். அதனால தான் இங்கே சொல்கிறார், இஃப் காட் பி ஃபார் அஸ் ஹூ கேன் பி அகெயின்ஸ்ட் அஸ். அவர் சொல்கிறார், தேவனுடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்போம் யார்? ஏன் தெரியுமா? இன்னும் மட்டும் தான் ஸ்டேட்மெண்ட்டு, பயங்கர டாப் கிளாஸ் ஸ்டேட்மெண்ட்டு. என்ன டாப் கிளாஸ் ஸ்டேட்மெண்ட் தெரியுமா? தேவன் நமது பட்சத்தில் இருக்கும் பொழுது நமக்கு விரோதமாக இருப்பவன் யார்? எவனாவது வர முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாரு. கேள்வி கேட்க, ஏன் தெரியுமா? எவன் வர முடியாது, ஏன் வர முடியாதுன்னு அவர் சொல்கிறாரு, தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? சொந்த குமாரனை கூட தனிமீட்டு எடுத்திருக்கிறார். யார் அந்த சொந்த குமாரன்? யோவான் ஒன்னாதிகாரத்தில் படிச்சுப்பார், ஒன்னாம் வசனத்தில், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதுண்டும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை, அவருக்குள் ஜீவன் இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்றார். அந்த ஜீவனையே பிதா, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரை நான் பிரியமாயிருக்கிறேன், இவரை கொடுத்து என்னை மீட்டு எடுத்திருக்கிறார், நான் அப்பா பிதாவே என்று கூப்பிடு. கண்ணீரோட ஜெபிச்சிருக்கியா உன் வாழ்க்கையில? நீ கண்ணீரோட ஜெபி, உன் பிரச்சனைக்கு தீர்வு கண்ணீரோட ஜெபி. முழுசா அவரை சார்ந்துக்கோ, என்னை விட்டு ஆண்டவரே என்னால் முடியாது, ஆண்டவரே இது பெரிய கஷ்டமான ஒரு விஷயம், ஆண்டவரே நான் உன்னை சார்ந்து கொள்ளுகிறேன், என்னுடைய வாழ்க்கையில் ஒரு வெற்றி வேண்டும் ஆண்டவரே. நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவரே எனக்காக உடைய சொந்த குமாரனை கூட சிலுவையில் மறிக்க கொடுத்துருக்கீங்களே, அதோடையே இது பெரிய விஷயம். நீ கேட்குறது என்ன விஷயம் கேட்குற? அல்பத்தனமான ஒரு காரியம் கேட்குற. என்ன அல்பத்தனமான ஒரு காரியம் கேட்குறன்னு எனக்கு தெரியல, உனக்கு தெரியும். உனக்கு எது அது? கடவுளுடைய பார்வையில் அது லேசான காரியம். பெரிய கஷ்டமான காரியம் எது தெரியுமா? தேவன் தனது குமாரனாக இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் ஒப்பு கொடுத்ததுதான். தேவன் தனது குமாரனை பாவத்துக்காக, உங்களுடைய பாவத்துக்காக சிலுவையில் ஒப்பு கொடுத்து அவரை மறிக்க செய்ததாங்க மிக கொடூரமான ஒரு காரியம். நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்களே, இதெல்லாம் அல்பத்தனமான ஒரு காரியம். அதான் சொல்கிறார், இஃப் காட் பி ஃபார் அஸ் ஹூ கேன் பி அகெயின்ஸ்ட் அஸ். அவர் சொல்கிறாரு, தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்கும் அவரை ஒப்பு கொடுத்தது கொடுத்தவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமானாக்கர்களாக இருக்கிறார். ஆக்கணிக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பாரசத்தில் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. எனக்காக ஒரு ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறாரே, எப்படி என்னை எவனாவது ஒன்றும் எதுவும் செய்ய முடியும்? அந்த யோனத்தான், யோனத்தான் இப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் கொண்டிருந்தான். மேசியாவை விசுவாசம், மேசியாவால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லைங்கிற ஒரு விசுவாசத்தை கொண்டிருந்தான். தேவன் தனது ஜனங்களை நிச்சயமாக காப்பார், இந்த ஜனத்திலே மேசியா வரப்போகிறார், ஒரு மீட்பை ஏற்படுத்தப் போகிறார், ஆகவே நான் அஞ்ச தேவையில்லை, நான் ஒருவனாக இருந்தாலும் சரி, இருவனாக இருந்தாலும் சரி, 30,000, 40,000, 100,000 படைகளாக இருந்தாலும் சரி, என்னை மேற்கொள்ள முடியாது. சூழ்நிலைகளை பார்த்துக்குங்க, புரிஞ்சுக்குங்க. ஆண்டவர் வந்து எப்பொழுதும் பெரிய கூட்டத்தை வச்சு எந்த காரியத்தையும் செய்கிறதே கிடையாது. ஆண்டவர் சிங்கிள் மேன் தான், ஒன் மேன் ஆர்மி தான், ஃபைவ் மேன் ஆர்மிலாம் கிடையாது, சிங்கிள் பர்சன் தான் ஆண்டவர். ஜெயிக்கணும்னா ஒத்த ஆள் தான், ஏன்னா ஒத்த ஆள் 1,000 பேரை கொள்வான், செஞ்சுக்கிட்டே போயிட்டே இருப்பார். அவசியம் இல்லை, நீங்கள் அவசியமே கிடையாது, அவசியமே கிடையாது. அடுத்தது மூன்றாவது குறிப்பு என்ன படிக்கிறோன்னா, யுத்தம் கர்த்தருடையது, யுத்தம் கர்த்தருடையது. இந்த பகுதியை நீங்கள் பார்க்கும் பொழுது சவுலுக்கும் யோனத்தானுக்கும் உள்ள மிகப்பெரிய வித்தியாசத்தை கூறுகிறது. சவுல் வித்தியாசமாக செயல்பட நினைச்சான், சவுல் வந்து தன்னை சார்ந்திருந்தான், தேவனை சார்ந்திருந்தான். ஆனால் யோனத்தான் புரிஞ்சிருந்தான், யுத்தம் கர்த்தருடையதுன்னு சொல்லி புரிஞ்சிருந்தான். யார் வெற்றி பெறப்போகிறார், யார் வெற்றி பெறப்போகிறார்? இயேசுடைய இந்த சீஷர்கள், கடைசியில் இயேசு உயிர்த்திருந்த பின்னால் சீஷர்கள் எல்லாம், யோவான் 21 பார்த்தீங்கன்னா, எல்லாரும் திருப்பி பழைய வேலைக்கு போயிட்டானுங்க. இயேசு உயிர்த்திருந்த பிற்பாடு பேதுரு எங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், கலிலேயாவில் மீன்பிடிக்க ஓடிட்டான். இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்திருந்த பின்னால் பழைய தொழிலுக்கு போயிட்டான் பேதுரு, ஏன்னா அது சேஃப் சைட், ஏன்னா அவனுக்கு அதான் பாதுகாப்பு. இனிமேட்டுக்கு மீன் பிடிச்சாதான் சாப்பாடு. ஏசு உயிரோடு இருந்த வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ ஏசு இல்லை, உயிரோடு இருந்துட்டார், இப்போ அவரை பார்க்க முடியல, சரி பழைய வேலைக்கு போயிடலாம். அவன் பேர் மிக திறமையானவன், அவனுக்கு மீன் பிடிக்க நல்லா தெரியும், ஆகவே பழைய தொழிலுக்கு போயிட்டான் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக. அங்கே 21 என்ன நடந்துச்சு தெரியுமா? 21 என்ன நடந்துச்சு தெரியுமா? கடலுக்கு போயிட்டாங்க, கிட்டத்தட்ட ஒரு 7-8 சீஷர்கள் எல்லோரும் சேர்ந்து போயிட்டாங்க. ராத்திரி முழுசு மீன் பிடிக்கிறான், ராத்திரி முழுசும் மீன், ஒரு மீன் கூட பிடிக்கல. எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாரு.
ஸ்பெஷலிஸ்ட் அவன், அவன் எக்ஸ்பர்ட்ஸ். மீன் எப்போ வரும், எங்கே வரும், என்ன வலை எடுத்துகிட்டு போகணும், எந்த இடத்துல என்ன மீன் இருக்கும், அப்படி தெரிஞ்சவன். ஆனால் ஒரு ஒன்று கூட பிடிக்கல. ரிட்டர்ன் வரானுங்க, அந்த பகுதி படித்து பாருங்க, ஒன்று கூட பிடிக்கல. கரையில் இயேசு சொல்கிறார், இந்த பக்கமாக போடு, வலதுபுறமாக போடு அப்படிங்கிறார். வலதுபுறமாக போடுங்கிறார். எப்படி இருக்கும்னு யோசித்து பாருங்கள், எப்படி இருந்திருக்கும்னு யோசித்து பாருங்கள். வலைகள் கிழியத்தக்கதாக 153 பெரிய மீன்களை இழுத்து கொண்டு வர முடியாமல் இழுத்து கொண்டு வந்தார்கள். உயிர் தேடுதலின் வல்லமை. தேவன் உயிரோடு இருக்கிறார், தேவன் ஜீவிக்கிறார். உன்னுடைய சுய முயற்சியை சார்ந்திருக்கிற சீஷர்கள் பொழுதுபோக்குக்கு மீன் பிடிக்கிறவன் கிடையாது. அவன் எக்ஸ்பர்ட், சரியா? அவன் வாழ்க்கையே கடலில் தான், அவன் வாழ்க்கையே கடலில் தான். கடல்னா என்னன்னு தெரியும், காற்று எப்போ அடிக்கும்னு தெரியும், எப்போ அலை வரும்னு தெரியும், எந்த இடத்துல என்ன மீன் இருக்குங்கிறது தெரியும். ஒரு மீன் கூட பிடிக்கல, ஒரு மீன் கூட பிடிக்கல. இப்போ கரையிலேருந்து சொல்லிட்டு இருக்கிறார், வலதுபுறம் போடுப்பா அப்படிங்கிறார். எப்படி இருந்துருவோம் அவன் சொல்லுவான், யோ உனக்கு என்னையா தெரியும், எத்தனை வருஷமாக நாங்கள் பிறந்ததுலேருந்து கடல்லே இருக்கிறவங்க, கடல்னால் எங்களுக்கு நீங்கள் கற்று தரீங்களா, இப்போ சொல்லுவாங்களே திருநெல்வேலிக்கு அல்வாவா அப்படிங்கிற மாதிரி கூட யோசிச்சிருக்கலாம். உன்னுடைய சுய முயற்சி, உன்னுடைய சுய பலன், உன்னுடைய சுய திறமைகள் ஒன்று கூட கிடையாது. அப்செட் ஆகிட்டான் அவ்வளோதான். இவர் சொல்கிறார் வலதுபுறம் போடுங்கிறார். ஒரு ராத்திரி முழுச்சும் கடல் முழுச்சும் தேடி ஒரு மீன் பிடிக்க வராமல் கடற்கரை ஓரத்தில் வலது பக்கம் போடுப்பா, இந்த புலனால் இந்த பக்கமும் போட்டோம், அந்த பக்கமும் போட்டோம், ராத்திரி முழுச்சும் போட்டோம், ஒன்றுமே பிடிக்கல. மீன் எங்கே இருக்குன்னு தெரியும், எங்களுக்கே தெரியல. வலது பக்கம் போடுங்கனா எப்படியா வரும் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டிருந்தா. போட்டான் 153 பெரிய மீன்கள். இயேசு சார்ந்துகொள், என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய இயலாது, என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய இயலாது. உன்னுடைய திறமை, உன்னுடைய பலன், உன்னுடைய சக்தி, உன்னுடைய பணம், உன்னுடைய திறமை, உன்னுடைய அந்தஸ்து, இதெல்லாம் ஒன்றுமே செய்யவே செய்யாது. நாம் எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் எப்படின்னா சீஷ மீன் பிடிக்க போனது போல தான். வாழ்க்கையில் கிறிஸ்து இல்லாமல் எதையும் செய்ய நினைக்காத, வாழ்க்கையில் கிறிஸ்து இல்லாமல் எதுவும் செய்யணும்னு நினைக்கவே நினைக்காத. எல்லாத்துலேயும் கிறிஸ்து மாத்திரம்தான் இருக்கணும். உனக்கு என்ன தேவையோ அது, எப்போ தேவையோ அது அப்போ தருவார் ஆண்டவர். கிறிஸ்துவை பற்றிக்கொள், கிறிஸ்துவை பற்றிக்கொள், உன்னை ரட்சித்தவர் ஆண்டவர். ஒன்றே ஒன்று ஒரே ஒரு விஷயந்தான், நல்ல கிறிஸ்துவ வாழ்க்கைனா ஒன்றே ஒன்று தெரிஞ்சுக்குங்க, நீ அவரை பற்றி இருக்கணும், அவரை பிடிச்சிருக்கணும், அவரை சார்ந்து இருக்கணும். இவ்வளோ தான் வேலை. அவரை சார்ந்துக்க, என்னன்னாலும் அங்கே கேளு, இங்கே கேட்காத. இங்கே கேட்டால் ஒன்றும் நடக்காது, அங்கே கேட்கணும். அங்கே கேளு, இங்கே கேட்காது. இன்னைக்கு எல்லாம் இங்கே கேட்டுட்டுருக்கு, இதையே பார்த்துட்ருக்கு. இங்கே அங்கே அங்கே இங்கே இங்கே சுற்றி சுற்றி பார்க்காது, ஒரே இடத்த பார், கிறிஸ்துவை நோக்கி பார். கிறிஸ்து இல்லாமல் எதுவுமே நடக்கவே நடக்காது. எது தேவையோ அது உன் வாழ்க்கையில் நிச்சயமாக கொடுக்கப்படும். யோனத்தான் தனது வாழ்க்கையிலே மிகப்பெரிய வெற்றியை சந்தித்தான். கிறிஸ்துவை சார்ந்து கொண்டான், கிறிஸ்துவனுடைய வாக்கு தத்தத்தை சார்ந்து கொண்டான், கிறிஸ்துவை பற்றி கொண்டான். இல்லாட்டி உன் வலை, உன் வலை வெறும் வலையாகவே தான் இருக்கும். கிறிஸ்து ஒரு சத்தம் போட்டார், வலையை இந்த பக்கம் போடு அப்படின்னார். மீனெல்லாம் வந்து வலைக்குள்ளே தானாகவே விழுந்துக்குச்சு. ராத்திரி முழுசும் காணாத மீனெல்லாம், எல்லா மீனும் ஒரே நிமிஷத்தில் அந்த வலைக்குள்ளே வந்து தானாகவே சூசைட் அட்டன் பண்ணுற மாதிரி எல்லா மீனும் தானாக வந்து வலைக்குள்ளே விழுந்துச்சு. வலையை இழுக்க முடியலை. யோசிச்சுருப்பானா இல்லையா, ராத்திரி முழுசும் போட்டோம், என்னென்னமெல்லாம் போட்டு பார்த்தோம், என்னென்னலாம் முயற்சி பண்ணி பார்த்தோம், ஒன்றுமே நடக்கலையே. அந்த கிறிஸ்துவினுடைய சத்தத்துக்கு அவ்வளோ வல்லமை இருக்குது. கிறிஸ்துவை சார்ந்து கொள்ளும் பொழுது அவ்வளோ மகிமை இருக்குது. கிறிஸ்துவை சார்ந்து கொள்ளும் பொழுது உன் வாழ்க்கையில் வெற்றி தான். கிறிஸ்துவை சார்ந்து கொள்ளும் பொழுது உன் வாழ்க்கையில் பயம் இல்லை. கிறிஸ்துவை சார்ந்து கொள்ளும் பொழுதுக்கு உனக்கு தனிமை இல்லை, அச்சம் இல்லை, வெக்கம் இல்லை, அவமானம் இல்லை. கிறிஸ்து உன்னுடைய வெற்றியின் நாயகர். கிறிஸ்துவை பற்றிக்கொள், கிறிஸ்து உனை உயர்த்துவார். உன்னுடைய சுய நீதியையும் உன்னுடைய சுய திறமைகளையும் நம்பாமல் கிறிஸ்துவை பற்றிக்கொள்ள கர்த்தர் உனக்கு கிருபையும் இரக்கமும் பாராட்டுவாராக. ஆமென்.